கிறிஸ்துவுக்கள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய பயத்தை நீக்கும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி போடும்படியாக ஒரு ஆறுதலான ஒரு வசனத்தை இதோ உங்களுக்காக அவர் வெளிப்படுத்துகிறார். செப்பனியன் புஸ்தகம் 3:15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன். பாவமான உலகத்தில், வேதனையான உலகத்தில், கண்ணீர் நிறைந்த உலகத்தில், கவலை நிறைந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் அங்கலாய்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே போவது, எனக்கு எங்கே சமாதானம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் அப்படியாக சொல்லுகிறது, அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி. இந்த வருஷம் முழுவதனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை நீ கண்டாயோ, அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் உன்னை விலக்கி உன் சத்துருக்களை விலக்கினார். எங்கிருந்து? உன் அலுவலகத்தில் இருந்து, உன் வேலை செய்கிற இடத்துல இருந்து, உன் வியாபார ஸ்தலத்திலிருந்து, உன் குடும்பத்திலே பக்கத்து வீட்டிலிருந்து எல்லா சத்துருக்களையும் தேவனாகிய கர்த்தர் விலக்கி போடுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். எல்லாரையும் விலக்கும் போது இடம் காலியாக இருக்கும் இல்லையா? இப்போ யார் அங்கே வரணும் அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலே வரணும், அந்த வியாபாரத்திலே வரணும், அந்த தொழில்களே வரணும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே வரணும். அப்படி வரும்போது அவர் தான் அங்கே ராஜாவாக வீற்றிருப்பார். அவர் ராஜாவாக வீற்றிருப்பதற்கு உன் இருதயத்தில் நீர் அவருக்கு இடம் கொடுப்பாய் என்று சொன்னால், அவர் உன் குடும்பத்திலே வரும்போது இனி ஒரு தீங்கையும் நீ காணாதிருப்பாய். ஆம். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராயிருக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், தீமைகளை அப்புறப்படுத்துகிற தேவன், வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன். இந்த நாளிலே உன்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிபூர்ணமாய் கொடுத்த ஆசீர்வாதத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆம் ஆண்டவரே, சத்துருகள் சுற்றி இருக்கிறார்கள், பலவீனங்கள் இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய எதிராளிகள் எந்த உருவத்தில் வரன்னு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் அந்த குடும்பங்களிலே போய் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை காப்பாற்றி, அந்த வேலை ஸ்தாபனத்தில் நீர் அவர்களை காப்பாற்றி, ஆண்டவராயிருக்கு நீர் அவர்களுக்கு குடும்பத்திலே தலைவராகவும், இல்லத்தின் தலைவராக வீற்றிருந்து சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கவும், சகல சம்பத்துகளையும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை இந்த நாளிலே நீர் கொடுத்து மீட்டு அவளை ஆசீர்வித்து காத்து கொள்ளும்படியாக என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டவர்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு சமாதானம் வந்து கொண்டிருக்கிறது. நீ ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். ஆமேன். God bless you.